ஹாய், ஹலோ, வெல்கம் டு ரௌத்ரம் பழகு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னாங்க, நம்ம ஃபோனை நாம் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தொலைச்சிட்டாலோ அல்லது யாராவது எடுத்துட்டாலோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃபோனை எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அல்லது நம்ம ஃபோனை வந்து எப்படி லாக் பண்ணுறது, அல்லது நம்ம ஃபோனில் இருக்கிற தகவலை யார் கைக்கும் கிடைக்காமல் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஃபோனில் கொண்டு வரதுக்கு நம்ம ஃபோனில் வந்து நம்ம ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட், ஒரு கூகுள் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். ப்ளஸ் அது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவேசி அல்லது செக்யூரிட்டி அண்ட் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும், சில ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுங்க. அதில் போயிட்டு நீங்கள் ஃபைன் மை டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிசேபிள் ஆகிருந்துச்சுன்னா அதை நீங்கள் எனேபிள் பண்ணி விடணும். ஓகேங்களா, நான் மறுபடியும் சொல்கிறேன், செக்யூரிட்டி அண்ட் லொக்கேஷனில் போய் பண்ணலாம், அல்லது மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்ச் பாரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைண்ட் மை டிவைஸ் ஃபைன் கொடுத்தாலே சர்ச்சில் ஃபைண்ட் மை டிவைஸ் காமிச்சிடும் லிஸ்ட்டில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டிசேபிள் ஆகிருக்கிறத எனேபிள் பண்ணிவிட்டால் போதும். இப்போ நம்ம ஃபோன் வந்து சேஃப் ஜோனுக்கு வந்துடுங்க. இதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை வந்து யாராவது எடுத்துட்டாலோ அல்லது நீங்களே தொலைச்சிட்டாலோ அந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வந்து நம்ம பார்ப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு சமயத்தில் உங்கள் ஃபோன் மிஸ் ஆகும்போது நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா உங்களோட ஃப்ரெண்ட் மொபைலோ அல்லது உங்களோட கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து ரொம்ப நல்லதுங்க. அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் வர சர்ச் பாரில் நீங்கள் சிம்பிளாக வந்து ஃபைன் மை டிவைஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். சரிங்களா, நான் வந்து FINDஃபைன் மை டிவைஸ்ன்னு கொடுங்க. ஃபைன் கொடுத்தாலே வந்து ஃபைன் மை டிவைஸ் காமிச்சிடும். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் அந்த இதில் ஆடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் மை டிவைஸ் ஹைஃபன் கூகுள் அப்படிங்கிற அந்த லிங்க் காமிக்கும், அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணால் அந்த லிங்க் ஓப்பன் ஆகி உள்ள மெயில் ஐடி கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட தொலைஞ்ச ஃபோனோட மெயில் ஐடி கொடுக்கணும். சரிங்களா, நான் என்னோடய ஃபோனோட கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த ஃபோனோட பாஸ்வேர்டு கேட்கும், அதாவது தொலைஞ்ச மெயில் ஐடியோட தொலைஞ்ச ஃபோனில் இருக்கிற மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன ஃபோன் தொலைஞ்சது, என்ன ஃபோன், என்ன மாடல் அது காமிக்குங்க. இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு இருக்குது, இதுக்கு நீங்கள் அந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ டிஸ்மிஸ் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா அது சர்ச் ஆகிட்டுருக்கும். சரிங்களா, லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு கரெக்டாக துல்லியமாக காமிக்கும். அது லோட் ஆகிட்டுருக்கு, ஒரு 20 செகண்டில் வந்துடுங்க. என்னோடய ஃபோன் வந்து ஹவாய் ஃபோன், அந்த ஹவாயோட மாடல் காமிக்குது, Hawaii 7X. ஸோ கனெக்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டிப்பாக காமிச்சிடும். ஃபோன் பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே காமிக்குது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளேஸ், என்னோடய ப்ளேஸை வந்து துல்லியமாக காமிக்குது. இது நான் கிளிக் பண்ணி ஜூம் பண்ண போகும்போது உள்ளே எங்கே இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக காமிக்கும். சரிங்களா, ஸோ என்னோடய ஃபோன் எந்த இடத்துல இப்போ இருக்குது அப்படிங்கிறது காமிச்சிடும். இப்போது இந்த ஃபைன் மை டிவைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோனோட லொக்கேஷன் மட்டும் ஃபைன் பண்ணுறது இல்லாமல் மறுபடியும் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ப்ளே சவுண்டு, செக்யூர் டிவைஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரேஸ் டிவைஸ். இந்த 3 ஆப்ஷன் இரேஸ் யூஸ் ஆகுது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே சவுண்ட். சப்போஸ் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் வீட்டிலேயே ஏதாவது இடத்துல மறைச்சி வச்சிருக்கலாம், அல்லது தெரியாமல் வச்சுருந்துருக்கலாம். அது எங்கே இருக்குன்னு தெரிய ஃபைன் பண்ண முடியலைன்னா இந்த ப்ளே சவுண்ட் யூஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் ப்ளே சவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்கள் ஃபோன் வந்து ரிங் அடிக்கும் நிற்காமல். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் இது வந்து மிஸ் ஆன ஃபோன்லேருந்து உங்கள் ரிங் 5 மினிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு கேட்கும். இது எப்போ நிற்கும்னா நீங்கள் ஓப்பன் அந்த ஃபோனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ஃபோன் அந்த ரிங் அடிக்கிறது வந்து நின்றும். சரிங்களா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். சரிங்களா, சப்போஸ் உங்கள் ஃபோன் நீங்கள் லாக் பண்ணிடுறீங்க, ஃபோனை லாக் பண்ணிட்டீங்க, லாக் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் ஃபோனை வந்து எடுக்கிறவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே உங்கள் ஃபோன் லாக் ஆகிருக்கங்காட்டி அவங்களால கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் ஃபோன் யாருக்கு ஃபோன் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி சமயத்தில் யூஸ் ஆகிறதா வந்து பார்த்துட்டிங்கன்னா செக்யூர் டிவைஸ். அதுக்கு என்ன பண்ணோம், நீங்கள் செக்யூர் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே ஒரு மெசேஜ் கொடுக்கணும். நான் வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை டிவைஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படிங்கிற மெசேஜ் கொடுத்துட்டுங்க. கீழே ஃபோன் நம்பர் கேட்கும், அந்த ஃபோன் நம்பரில் உங்களோட ஃப்ரெண்ட் ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கீழே செக்யூர் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும்,
அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா செக்யூர் ஆயிரும். அதே மாதிரி உங்க தொலைஞ்ச போன்லயும் வந்து அப்டேட் ஆயிரும். பாத்தீங்கன்னா திஸ் இஸ் மை போன் கொடுத்த மெசேஜ் இருக்கு, கால் ஓனர் அப்படிங்கிற மாதிரி கிரீன் பட்டன் காமிக்கும். அவங்க வந்து போன் லாக் ஆயிருந்தாலுமே வந்து அந்த கிரீன் பட்டன் அமுத்துனா நீங்க யார் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்து கால் வரும். நம்ம இந்த போன் நம்பர் தான் செக் பண்ணுவோம். போன் வருதுங்க, செகண்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் மெத்தட், சப்போஸ் உங்க போனை வந்து நீங்க லாக் பண்ணல, அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா எடுக்கிறவங்க வந்து உங்கள் ஃபோனை வந்து மிஸ்யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களோட லாகின் ஐடி வச்சு அவங்க உங்கள் ஃபோனில் இருக்கிற அமௌண்ட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் இரேஸ் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் எல்லா டேட்டாஸும் வந்து டெலீட் ஆயிரும். அதாவது உங்கள் தொலைஞ்ச ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் எல்லா டேட்டாஸும் வந்து டெலீட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைன் மை ஃபோன் ஆப்ஷனை கூகுள் குரோம் ப்ரௌசரில் பண்ணாமல் ப்ளே ஸ்டோரில் போய் அப்ளிகேஷன் டவுன் அப்ளை பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்கள் சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபைன் மை டிவைஸ் அல்லது ஃபைன் மை ஃபோனை கொடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபைன் மை டிவைஸ் வரும், அது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம மேலே பண்ண ப்ராசஸ் பண்ணலாம். அதை பற்றி இன்னொரு வீடியோ போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.